வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே கரையை கடந்தது. இதையடுத்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திராவில் நிலை கொண்டுள்ளதால் சித்தூர், நெல்லூர், கடப்பா, அனந்தபூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வரலாறு காணாத கனமழையினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கார்கள், டூ வீலர்கள், கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மாவட்டங்களில் பல ஏரிகள் உடைந்ததால் குடியிருப்புகளில் மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போன்று பெருக்கெடுத்து ஓடியதால் உயிர் பயத்தில் மக்கள் வீட்டு மாடிகளில் தஞ்சமடைந்தனர். ஆந்திராவை புரட்டி போட்ட கனமழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. கடப்பா மாவட்டம் சத்தியவதி நதியின் அருகே நந்தலூரில் 3 அரசு பேருந்துகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. இதிலிருந்து 12 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கி மாயமான 30 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.